ஹலோ வியூவர்ஸ், நான் இன்றைக்கி உங்களுக்கு மீன், அதாவது சாலை மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரு 20 சாலை மீன் எடுத்திருக்கேன். இந்த ஊரில் இந்த மீனை எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறது சாலை மீன். இதை வந்து நான் எப்படி ஃப்ரை பண்ண, ரெண்டே பொருள் போதும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டித்தரேன். இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, வந்து சில்லி பவுடர். இது நான் மில்லில் கொடுத்து அரைச்சது, நீங்களும் அப்படி அரைச்சிக்கோங்க. இது 3 ஸ்பூன் போடணும், நல்ல காரமாட்டு இருக்கிறதுக்கு. 1 ஸ்பூன் நிறைய உப்பு. இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. எல்லாம் சேர்த்து அழகாக கலக்கிக்கோங்க. இதில் உள்ள எல்லா மீனையும் தட்டில் எடுத்துக்கலாம். இந்த மசாலா இதுக்கு மேலே தடவிக்கோங்க. இதில் வந்து சைடாக க்ராஸ் க்ராஸாக கோடு போட்டுக்கோங்க, அப்போதான் இதில் மசாலா வந்து நல்லா உள்ளே போகும். மசாலா எல்லாமே கரெக்டாக போட்டாச்சு. நீ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் அப்படியே வச்சுடுங்க. இந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் சேர்ந்து ஒட்டிக்கும். இந்த ரெண்டே பொருள் தான் ஃப்ரை பண்ணுறதோட மசாலா. இது ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருந்த எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் வைக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் எப்போவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் கம்மியாகவே வைங்க. ஒரு தடவை பொரிச்சுட்டு அடுத்த தடவை அதை வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த சாலை மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. ரெண்டே பொருளில் நல்லா அழகாக நீட்டாக வந்துச்சு, பார்த்தீங்க, கிறிஸ்பியாக நல்லா வந்துச்சு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டே பொருளில் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.